ஹாய் ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் குங்குமப்பூ கஸ்தூரி மஞ்சள் தேன் இந்த மூணு இன்கிரீடியன்ட்ஸையும் யூஸ் பண்ணி மெல்டன் போர் மெத்தடில் குளியல் சோப் வீட்லேயே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அந்த குளியல் சோப் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சேஃப்ரான் எக்ஸ்ட்ராக்ட் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும் அதுக்கு நான் ஒரு பிஞ்சு காஷ்மீர் பூ எடுத்து மாட்டரில் போட்டு நல்லா இடித்து அதை ஒன் டேபிள் ஸ்பூன் வா மாட்டரில் டூ ஹவர்ஸ் சோப் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அடுத்து நான் ஹண்ட்ரட் கிராம்ஸ் அலோவேரா ட்ரான்ஸ்பேரண்ட் சோப் பேஸ் எடுத்து அதை ஸ்மால் பீஸஸாக நான் கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் உங்கள் ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி சோப் பேஸை சூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் கிட்ட சோப் பேஸ் இல்லைனா பியா சோப் இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்மால் பீசஸாக கட் பண்ணின சோப் பேஸை நான் டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணுறேன் இந்த டபுள் பாய்லிங் மெத்தடுக்கு ஸ்டவ்ல ஒரு அடிக்கணமான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற சோப் பேஸை ஒரு பாத்திரத்தில் போட்டு அந்த பாத்திரத்தோட அடிப்பகுதி தண்ணியில் டச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு சோப் பேஸ் மெல்ட் ஆகுது நீங்கள் சோப் பேஸை கட் பண்ணுறதுக்கு பதிலாக கிரேட்டரை யூஸ் பண்ணி கிரேட் பண்ணி கூட போட்டுக்கலாம் சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும் சோப் பீசஸ் எல்லாம் மெல்ட் ஆகிற வரைக்கும் நான் கலக்கி விடுறேன் இப்போ அல்மோஸ்ட் எல்லா பீசஸும் மெல்ட் ஆகிடுச்சு ஒரு டைம் செக் பண்ணிக்கிறேன் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிடுச்சு இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ மெல்டான சோப் பேஸில் சேஃப்ரான் எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் சேஃப்ரானில் மாய்சரை அப்சர்வ் பண்ணுற பவர் நேச்சுரலாகவே இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னை ஹைட்ரேட்டாக வச்சுக்குது நம்மளோட ஸ்கின்னை லைட்டன் பண்ணி ஸ்கின் கம்ப்ளக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுது ஸ்கின்ல இருக்கிற பிக்மெண்டேஷன்ஸ் ஸ்கார்ஸ் அண்ட் ப்ளமிஷஸை ரெடியூஸ் பண்ணி ஸ்கின் டோனை ஈவனாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது அடுத்து ஒன் டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து ஆல்மண்ட் ஆயில் ஒன் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஆலிவ் ஆயில் ஆல்மண்ட் ஆயிலுக்கு பதிலாக கோகோனட் ஆயில் இல்லை வேறு ஏதாவது கேரியர் ஆயில்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து ஒன் டேபிள் ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ஹனி நம்ம ஸ்கின்னை மாய்ஸராக வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது அடுத்து ஒன் டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ லம்ஸ் ஃபார்ம் ஆகாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு சோப் மேக்கிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா கஸ்தூரி மஞ்சளை டைரெக்டாக சோப் பேஸில் ஆட் பண்ணாதீங்க மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதுக்கு பதிலாக டூ டேபிள் ஸ்பூன் வாட்டரில் கஸ்தூரி மஞ்சளை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த சோப் பேஸில் ஆட் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கஸ்தூரி மஞ்சளில் ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால ஆக்னி அண்ட் பிம்பிள்ஸ் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுது ஸ்கின் பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணி ஸ்கின் டோனை இன்க்ரீஸ் பண்ணுது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கஸ்தூரி மஞ்சள் எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு நீங்கள் இந்த சோப் மேக்கிங் ப்ராசஸை ஸ்பீடாக செய்யணும் இல்லைன்னா சீக்கிரமாக சோப் பேஸ் கெட்டி ஆகிடும் சப்போஸ் அப்படி கெட்டி பயப்பட வேண்டாம் அந்த கலவையை மறுபடியும் டபுள் பாய்லிங்கில் வச்சு மெல்ட் பண்ணிக்கிங்க அடுத்து விட்டமின் இ கேப்சூல் மூணு எடுத்து அதில் இருக்கிற ஆயிலை நான் ஆட் பண்ணிக்கிறேன் லாஸ்ட்டாக ஆரஞ்ச் எசென்ஷியல் ஆயில் டென் டிராப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஆரஞ்ச் எசென்ஷியல் ஆயிலுக்கு பதிலாக வேறு எசென்ஷியல் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லை உங்கள்கிட்ட எசென்ஷியல் ஆயில் இல்லைன்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ நான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இதை இம்மீடியட்டாக சோப் மோல்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நான் இதை சிலிக்கான் சோப் மோல்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இதில் ஐசோப்ரொஃபைல் அல்கஹால் பபுள்ஸ் ஃபார்மாக இருக்கிறக்காக நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் உங்கக்கிட்ட ஐசோ ப்ரொஃபைல் அல்கஹால் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சோப் மோல்டை டூ ஹார்ஸ் ஃப்ரீசரில் வச்சுருக்கிறேன் நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ் வச்சிருக்கணும் இப்போ ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு சோப் நல்லா கெட்டியாயிடுச்சு இப்போ சோப்பை அன்மோல்ட் பண்ணிக்கலாம் சோப்பை மோல்டிலிருந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக வருது பாருங்கள் நம்ம சோப் அழகாக வந்திருக்கு நாம் இதில் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் ஆட் பண்ணலை இந்த சோப்பை அன்மோல் பண்ணதுக்கப்புறமா அப்புறமா ஒரு டூ டேஸ் கழிச்சு யூஸ் பண்ணி என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்ப பெனிஃபிட் தரக்கூடிய இந்த சோப்பை ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலை பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் ஸோ தட் நான் போடுற எல்லா யூஸ்ஃபுல் வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்